வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதிலாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குல போகலாம். ஆனால் முதல் கேள்வி வந்து சென்னையிலேருந்து ஜான் பென்னி கேட்டிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாய்ப்பு தேடுவர்கிட்ட வந்து சில பேர் வந்து பணம் வாங்கிட்டு ஏமாத்துற சம்பவங்கள்லாம் நடக்குது. அமெரிக்காவில் வந்து சிஎஸ்ஏ அதாவது காஸ்டிங் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடுறவங்களுக்கு ஆடிஷன் வச்சு அவங்களே வந்து பல மொழி திரைப்படங்களுக்கு வந்து அவங்கள வந்து நடிக்க அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கம் மூலமாக அதிகாரப்பூர்வமாக ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணி அவங்களே வந்து தமிழ் சினிமாவில் வாய்ப்பு தேடுறவங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டலாமே, செய்வாங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நடிகர் சங்கம் பல விஷயங்களை சொல்லி எதுவுமே நடக்காமல் போயிருச்சு. ஆமாம், அவங்களால செய்யவும் முடியாது. பட் இது வந்து செஞ்சால் நிஜமாவே நல்லா இருக்கும். உண்மை அருமையான திட்டம் அது. நடிகர் சங்கம் முன்னெடுத்து செய்கிறது நிஜமாவே ஒரு ஆரோக்கியமான விஷயம், ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆமாம், இன்னொன்று ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புதுமுக நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு படக்கம் பண்ணிக்கு அலைய வேண்டியது இல்லை. ஏன்னா அதுக்குன்னே ஒரு ஏஜென்சி அவங்களே கொண்டு போய் அதை விற்று இந்தாங்க சார்னு பணத்தை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியான விஷயம்லாம் அங்கே இருக்கு. ஆனால் நேற்று நியூஸில் பார்த்துட்டு இருந்தேன், ஒருத்தன் வந்து வழிபறி பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், அப்புறம் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு பணத்தை தூக்கிட்டு வர்றவன், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜனங்கள்டேருந்து பணத்தை அடிச்சுட்டு வந்து படம் எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமாம், அந்த படத்து பேரை கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த ஸ்டில்லெல்லாம் வேற போட்டு காமிச்சாங்க, அது இன்னும் காமெடியாக இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் நம்பி போய் நடித்து நிறைய பேர் பாதியிலே ஏமாந்து போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த சோசியல் மீடியாக்களில் இப்போ சம்மந்தப்பட்ட பட நிறுவனங்களே இயக்குநர்கள் அவங்களே வந்து அறிவிக்கிறாங்க, காஸ்டிங் கால் அறிவிக்கிறாங்க. அந்த ஒரு மாற்றம் வந்து கொஞ்சம் மலர்ச்சியாக இருக்கு இப்போதைக்கு. அந்த காஸ்டிங் கால் பற்றி அறிவிக்கிறது சில பேர் பேனரோட போடுறாங்க, இன்னும் சில பேர் வெறும் நம்பர் மட்டும் போட்டிருப்பாங்க. ஆமாம், அங்கே தான் சில டுபாக்கோர்கள் பூந்து விளையாடு. ஏன்னா அந்த இத்து போனவன் அரை படம் ஒரு படம் எடுத்தவன்லாம் இந்த மாதிரி அறிவிப்பை கொடுத்து வர்றவங்களை உட்கார வச்சு இதேமாரி காசு அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஸோ இந்த மோசடியும் நடக்குது. அதுக்கு சரியான தீர்வு வந்து இவர் சொல்கிற அந்த நடிகர் சங்கமே செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதற்கடையில் நான் வெற்றி மரம் பேசுகிறேன், உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்லாம் குரலை மத்தி பேசி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கேன். இப்போ சம்மந்தப்பட்ட இயக்குநர்கள் அவங்களே வந்து நான் கிடையாது இந்த மாதிரி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னா அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அதையும் பார்க்குறோம் நம்ம. அடுத்த கேள்வி ஸ்ரீகுமார் கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்வி வந்து ஒரு பல தடவை நம்ம வீடியோக்கு கீழே ஒரே கமாண்டாக போட்டுக்கிட்டே இருந்தார். என்ன கேள்வினா, அந்த சத்யராஜ் நடித்த மாறன் படத்தோட டைரக்டர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. சார் தான் ஏற்கனவே இதை பற்றி கூட நம்ம சொன்னோம். இருந்தாலும் அந்த டைரக்டர்கிட்ட சமீபத்தில் நான் பேசினேன், அவர் பேர் ஜவஹர். அவர் என்னன்னா, இந்த மாறன் படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆனப்போ கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டது. என்னன்னா அதில் மணிவண்ணனுடைய பையன் ரகுவண்ணன்லாம் அதில் நடிச்சிருப்பாரு. கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக இப்போ பேசப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, எஸ் எஸ் சந்திரனுடைய பையனை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பெருசாக போகலை. அதுக்கப்புறம் தான் ஜவஹருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்பு கிடைக்கல. உடனே அவர் என்ன பண்ணிட்டார், சின்னத்திரை பக்கம் போயிட்டார். பார்த்தா ஏகப்பட்ட சீரியல்கள் இயக்கியிருக்காரு, நமக்கே தெரியல. அன்றைக்கி அவர் பேசும்போது தான் சொல்கிறாரு, செல்லமே, இந்த ராசாத்தி அப்படிலாம் நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம், இப்போ கூட பார்த்தீங்கன்னா புது சீரியல் ஆரம்பிக்கிறாரா. ஸோ அவர் அங்கே செட்டில் ஆகிட்டார். இல்லை, அதுக்கு எந்த படத்தோட டைட்டில் வைக்க போகிறாரு? செல்லமே சொல்லிட்டீங்க, ராசாத்தி சொல்லிட்டீங்க. பெங்களூரிலிருந்து கௌதம் கேட்டிருக்கிறாரு. ஹிந்தி படங்களை இயக்க போகும் பிரபல தமிழ் இயக்குநர்கள் வந்து ஹிந்தி பேச எழுத தெரியாமல் எப்படி ஹிந்தி படங்களை இயக்குறாங்க? உதாரணத்துக்கு ஏஆர் முருகதாஸ், ராகவா லாரன்ஸ். ரொம்ப சிம்பிளுங்க, அவங்களுடைய அசோசியேட்டை அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாம் வச்சுப்பாங்க. பல படங்களில் ஒர்க் பண்ணவங்க அனுபவசாலிகள் அங்கங்கே இருப்பாங்க இல்லையா, படம் பண்ணாமல் நீங்கள் வாங்க நம்மளோட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்க. நம்ம ஊர்லேயே இப்போ இந்த சைரா நரசிம்மரெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு தமிழில் அவங்க மொழிமாற்றம் பண்ணும்போது அதுக்கு டைலாக் எழுதினவர் விஜய் பாலாஜிங்கிற ஒரு அசோசியேட் இயக்குனர் பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருக்காங்க. அந்த மாதிரி வந்து புலமை உள்ளவர்களை பக்கத்தில் வச்சுக்கிறது, அதனால தான் இதெல்லாம் போயிடுச்சு. செங்கல்பட்டுலேருந்து சக்திவேல் கேட்டிருக்கிறாரு. அஜித் நடிக்கிற படங்களுக்கு ஏன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனே நடக்கிறது இல்லை? அப்படின்னா அந்த படத்தோட பாடல்களை எதில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, பொதுவாகவே ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ரெண்டு முறையில் நடக்கும். ஒன்று பார்த்தா சத்யம் தியேட்டர் மாதிரி அல்லது ஒரு பிரசாத்ல மாதிரியான ஒரு அரங்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அங்கே வந்து ஆடியோவை லான்ச் பண்ணுவாங்க. அது ஒரு வகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்று இசை வெளியீடுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு அந்த சிடி ஆர் கேசட் வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ரெண்டும் கிடையாது, ரெண்டு கிடையாது. ஆமா, இப்ப ஆடியோ லஞ்சுங்கிறதே சும்மா வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கான இல்ல, ஒரு காலத்துல அது வந்து பிசினஸுக்கு பயன்பட்டுச்சு. ஆமா, அதனால எல்லாத்தையுமே தவிர்க்க முடியாம அவங்க வச்சாங்க, பெரிய விழாவா நடத்தினாங்க.
பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அதை பத்தி படங்கள்லாம் போட்டு காமிச்சு அது செய்தியா வெளியில வரணும் வந்து முடிவு பண்ணாங்க. எப்போ வந்து ஆடியோவுக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் போச்சோ, மார்க்கெட்ல ஒரு எஃபெக்ட் இல்லாமல் போச்சோ, அதுலேருந்து இந்த கலைப்படங்கள்லாம் விட்டுட்டாங்க. இதெல்லாம் என்னைக்கோ தெரிஞ்சு அஜித்தே நிறுத்திட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆடியோ லஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ தான் முக்கியம் இல்லையா. இப்போ அஜித் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டார். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஃபங்க்ஷனு, அதனால் ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை. குவைத்துலேருந்து பவாஸ் கேட்டிருக்கிறாரு, யாரடி நீ மோகினி படத்தை வந்து தெலுங்கில் வெங்கடேஷ் வச்சு செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, ஆனால் அந்த படத்தோட தமிழ் ரீமேக்கை வந்து செல்வராகவன் டைரக்ட் பண்ணாமல் ஏன் மித்ரனார் ஜகவர் டைரக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதான் ஒரே படத்தை வந்து திரும்ப இன்னொரு முறை எடுக்கும்போது ஒரு அலுப்பு ஒன்று வரும் கண்டிப்பாக. அதன் காரணமாக இருக்கலாம், நான் செல்வராகவன் சொல்லும்போது நான் அந்த அலுப்புன்னு சொல்கிறேன். இது வேறு டைரக்டர்களாக இருந்தாங்கன்னா வேறு வேறு படங்கள் எடுக்க போயிருப்பாங்க, அப்போ அந்த படம் வந்து அவங்க அசோசியேட்டை வச்சு பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்துருப்பாங்க. செல்வராகவங்கிறதுனால இதுதான் காரணமாக இருக்கும். திருவண்ணாமலையிலேருந்து டி கே விஜய் கேட்டிருக்கிறாரு, ரஜினி நடிக்கிறதா இருந்த ராணா படம் அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தெல்லாம் கைவிட்டுட்டாங்க, அதே மாதிரி ரஜினியோட வேற எந்த படங்களாவது இப்படி கைவிடப்பட்டிருக்கிறதா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதான் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ஜக்குபாய் அப்படின்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். ரஜினி வந்து துப்பாக்கியை வச்சுட்டு அப்படி ஒரு மஞ்சள் துணியை போட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதை ரெடியாகலை, அல்லது அந்த கதையில் திருப்தி இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதே ஜக்குபாய்ங்கிற தலைப்பில் சரத்குமார் ஒரு படம் நடித்தார். அந்த படத்தை கூட உங்களுக்குலாம் தெரியும், படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே திருட்டு வீசி வந்துருச்சு அப்படின்லாம் ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளானது. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து சுரேஷ் கேட்டிருக்கிறாரு, டைரக்டர் சசியோட பிச்சைக்காரன் படத்தை நான் பல தடவை பார்த்து ரசிச்சிருக்கேன், அப்படிப்பட்ட நல்ல படங்களை தர்ற அவர் ஏன் வருஷத்துக்கு ஒரு படம் தராமல் 3 வருஷத்துக்கு ஒரு படம் தர்றாரு அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ராஜேஷ்குமார் நாவல் வந்து பெட்டிக்கடையிலே கிடைக்கும், பாலகுமார் நாவலுக்கு தான் பல கிலோமீட்டர் நடந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எல்லாத்தையோ படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் சசியினுடைய படங்கள், அவர் வந்து எதுக்குமே அலட்டிக்க மாட்டார். அவருக்கு கதை என்றைக்கு முழுமையடையுதோ அன்னைக்கு தான் அவர் வந்து படம் பண்ணவே வருவார். அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த ஹீரோ டேட்டு கொடுத்துட்டாரு, அதுக்காக படம் பண்ணுற ஆள் அவர் கிடையாது. அவருக்கு ஒரு திருப்தி வரணும், அப்புறம் தான் பண்ணுவார், அதனால தான் இந்த தாமதம். அடுத்த கேள்வி வந்து நம்ம வீடியோவுக்கு கீழே போட்டிருந்தது, அதனால் பேர் இல்லை, கேள்வியை நான் கேட்டுடுறேன். இசையமைப்பாளர் சிற்பியும் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமாரும் இசையமைக்கிற பாடல்கள் கேட்குறதுக்கு ஒரே மாதிரி ஒரே பாணியில் இருக்குது, குறிப்பாக டைரக்டர் விக்ரமன் டைரக்ட் பண்ணுற எல்லா படங்களையும் இந்த ஒற்றுமையை பார்க்க முடியுது, இது தானா அமையுதா இல்லை விக்ரமனே திட்டமிட்டு இப்படி பாடல்களை வாங்குறாரா? எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு. அதாவது விக்ரமன் படங்கள் இருக்குல்ல, அந்த பாட்டை வந்து கேட்கும் போதே தெரியும் இது விக்ரமன் படம் அப்படின்னு. ஆமா ஆமா, அதாவது ஒரு வீட்டுல டிவில ஓடிக்கிட்டு இருக்கும் படம், அப்படி கிராஸ் பண்ணும் போதே தெரியும் இது விக்ரமன் படம் அப்படின்ட்டு. அதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா அந்த கோரஸ் வேற பயன்படுத்த, அதனால யாரும் அவர் படத்துக்கு மியூசிக் போட்டாலும் சோ விக்ரமனுடைய விருப்பம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டியூன் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் ரெக்கார்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அடடா இவருக்கு லாலா லா இல்லைனா சரியா வராதுன்ட்டு கூப்பிட்டு வச்சு பாட விட்டுருவாங்க, அதனால ஒரே மாதிரி இருக்கும். அதே நேரம் இப்போ எஸ் ஏ ராஜ்குமார் விக்ரமன் அல்லாமல் வேற சிலருக்கு தனியாக மியூசிக் போட்டிருப்பாரு, அதில் வந்து இந்த மாதிரி தெரியாது. அதே மாதிரி சிற்பி வந்து சுந்தர் சீக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காரு, அதில் வந்து இந்த சாயெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ சென்டர் பாயிண்ட் விக்ரமன் தான், அங்கே யார் வந்தாலும் இப்படி இருக்கும். சேலம் ஆத்தூர்லேருந்து கார்த்தி கேட்டிருக்கிறாரு, பாருங்களேன் பேரை கேட்டுக்கிட்டீங்களா, யாரும் கேட்டது கேள்வி என்னன்னு கேளுங்க, சூர்யாவோட சமீபகால படங்கள் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்குதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரு பேர் கார்த்தி. கார்த்தியிலேருந்தே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான், என்னன்னா இப்போ அவர் குடும்பத்திலேருந்தே நம்ம உதாரணத்தை எடுத்துக்கோங்க. இப்போ கார்த்தியை பார்த்தீங்கன்னா விதவிதமான படங்கள் பண்ணுவார், அதே மாதிரி வந்து பெரிய இயக்குநர்கள் தான் நம்ம வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம கதை நல்லா இருக்கா, அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். ஆனால் சூர்யா அப்படி இல்லை, அவர் வந்து டைரக்டர் யார், அந்த லேபிள் என்ன, இந்த விசிட்டிங் கார்டு என்ன, அதை தான் அவர் பார்க்குறாரு. அதனால தான் இந்த தோல்வின்னு நான் நினைக்கிறேன். கதைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா இந்த சரிவுகள் இல்லாமல் இருக்கும். மதுரையிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு, ஆனால் இப்படியெல்லாம் எப்படி தான் டவுட் வருதுன்னே எனக்கு தெரியலை. 100 கோடி 50 கோடின்னு சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் நம்மளை போல வங்கி கணக்கு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டு இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்களா,
இல்லைன்னா அவங்களுக்குன்னு வேற ஏதாவது அக்கௌண்ட் இருக்குமா? அவங்களோட டிரான்சாக்ஷன் மெத்தட்லாம் எப்படி இருக்கும்? விஜய் அடிக்க வைக்க முடியாது, அதனால இவங்க வேற ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க. காரணமே படங்கள் தான். ஏன்னா 2 கோடி ரூபாய் வில்லன் கேட்டிருப்பார், ஹீரோ வந்து இவ்வளவு பெரிய சூட்கேஸ்ல தூக்கிட்டு போறாரு 2 கோடி. ஆக்சுவலி என்னன்னா, சில வருடங்களுக்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா, இப்ப நடிகர்களுடைய சம்பளமே கருப்பு வெள்ளையில இருக்கும். அதாவது ஒருத்தர் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா, ஒரு 75 லட்சம் ரூபாய் பணமா வாங்கிடுவாரு, 25 லட்சம் செக்கா வாங்குவாரு. ஸோ அந்த செக்கா வாங்கின பணம் வந்து அக்கௌண்ட்ல இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய முழுசாவே வந்து ஒயிட்ல வாங்குற பழக்கம் வந்து அதிகரிச்சிருச்சு. அதனால இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொன்னதுனால, இதே நண்பர் வந்து அடுத்த முறை இப்படி கேள்வி கேட்பாரு, இப்படி மொத்த மொத்தமா வாங்கின கருப்பு பணம் தான் உங்க வீட்டுல எப்படி அடிச்சாங்க அதை சொல்லுங்க. இல்ல, அப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து விடையூர் புகழேந்தி கேட்டிருக்கிறாரு, திரையுலகில் வந்து விஜயகாந்த் வந்து மிகச்சிறந்த மனிதர்னு சொல்கிறாங்க, அவர் தலைவராக இருந்த காலத்தில் வந்து நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தலைவராக விஜயகாந்த் ஜெயிச்சார், ஆனால் அவரால் அரசியலில் ஏன் ஜெயிக்க முடியலை அப்படின்னு கேட்குறாங்க. அதான், நடிகர் சங்கங்கிறது ஒரு 1000 பேர் 1500 பேர் உள்ள ஒரு சின்ன குடும்பம். அங்கே வந்து விஜயகாந்தனுடைய பெருமைகள் அருமைகள்லாம் அவங்களுக்கு தெரியும், அதனால் வந்து ஒரு பெரிய அளவில் மதிப்பாங்க. அதுவே வந்து உலகம் வெளியில் வந்த பிறகு உலகம் வந்து ரொம்ப பெருசு, நிறைய கண்ணு கட்டிய வரைக்கும் எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. இன்னும் ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம், நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போகிறதுக்காக ஒரு ட்ரெயினில் போய் ஏறினேன், உட்காந்துனேன், பார்த்தா ஒரு பெரிய ஆஃபீஸர் போல இருக்குது. அவரை வந்து வழி அனுப்புறதுக்கு அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஆட்கள்லாம் வந்தாங்க. ஒரே ராஜ மரியாதை, ஒருத்தன் சூட்கேஸை எடுத்திருக்கான், ஒருத்தன் வந்து இப்படியே வர்றான், அப்படியே வந்து 10 நிமிஷம் அவரை வந்து உட்கார வச்சு ஃபேன் ஓடுதா அதுதான் இதான்லாம் பார்க்குறாங்க, ஏசிலாம் ஓடுதான்னு பார்த்துட்டு அப்படியே பவ்யமாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் முரட்டாக பெரிய மீசை வச்சுட்டு வந்தேன், அப்படி வந்தால் அப்படி பார்த்துட்டு, சார் சரி சார் என்னன்னா, அவனுக்கு அவர் யார் என்னன்னு தெரியாது. அது அதே கதை தான் விஜயகாந்துக்கு. வெளியில் வந்த பிறகு விஜயகாந்த் ஒரு நடிகர், அவ்வளோதானே. அவரை வந்து யாரோடலாம் கம்பேர் பண்ணுவாங்க, மிகப்பெரிய தலைவர்களோட கம்பேர் பண்ணுவாங்க. அப்போது இவர் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான். அபுதாபிலிருந்து முகமது கேட்டிருக்கிறாரு, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பல படங்களை சினிமா ஸ்கோப்புன்னு கீழே போடுவாங்க, ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் அப்படி எதுவுமே போடுறதுல என்ன காரணம் கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. என்னென்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொழில்நுட்பம் வரும்போது தான் அதை வந்து அந்த படங்கள்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க. இவருக்கு தெரியும், உனக்கு தெரியாது, முன்னெல்லாம் படத்தோட விளம்பரத்தில் பார்த்தா ஈஸ்ட்மென் கலர் அப்படி எல்லாம் போடுவாங்க. அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியுமாப்பா. ரோஸ் கலர் போஸ்டர், மஞ்சள் கலர் போஸ்டர்லாம் கீழே போட்டிருப்பாங்க. என்னன்னா, இப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது, அப்புறம் அந்த கேவா கலர் இதில் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கலரில் வரும்போது எனக்கு கேட்டால் அது ஈஸ்ட்மென் அப்படிங்கிற ஒரு ஃபிலிமில் பண்ணுறதுனால ஈஸ்ட்மென் கலர் அப்படின்னு போடுவாங்க. அதுக்கு அர்த்தமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஈஸ்ட்மென் கலருங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கவர்ச்சி இருக்கும், நம்ம கண்ணே ஒரு போஸ்டர் ஓட்டினா எங்கடா ஈஸ்ட்மென் கலரை காணுமே. அப்போலாம் ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போது போஸ்டர்லயே வந்து அதை வந்து குறிப்பிடுவாங்க. குறிப்பா எம்ஜிஆர் படம் வந்து 2 கலர்ல வந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்லயும் கலர்லயும், பாதி கலர் பாதி பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த படம் இருங்கிறதுலாம் குறிப்பிட்டாங்க. 70mm சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 70mm போடுவாங்க, அப்புறம் சினிமா ஸ்கோப் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ காலப்போக்கில் இதெல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டில் புதிய புதிய உத்திகள்லாம் வர ஆரம்பிச்சு, பார்த்தீங்கன்னா டிடிஎஸ், டால்பி அப்படின்லாம் போட ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே அது இருக்கிறதுனால அது ஒரு விஷயமா குறிப்பிடுறதில்ல. சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம கார்களில் ஏசி வந்துச்சுல்ல, அப்ப பாத்தீங்கன்னா ஏசி நோ ஹேண்ட் சிக்னல்னு போடுவாங்க. முன்னெல்லாம் ஏசி இல்லாதப்ப டிரைவர் ஓட்டிக்கிட்டு கையை போட்டுட்டு திருப்புவாரு, அதுக்கப்புறம் என்னடா அவர் திருப்புறதே இல்லைன்னு பார்த்தா பின்னால போட்டுருப்பாங்க, ஏசி நோ ஹேண்ட் சிக்னல். அதுக்கு தான் அதை போடுறாங்க. ஆமா, அவரு ஏசி போட்டா நான் ஏன் ஹேண்ட் சிக்னல் பண்ண கூட, நிறைய பேர் சூப்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்னாலே ஏசி கண்டிப்பா இருக்கும் போது இப்ப அந்த மாதிரி யாரும் எழுதுறது இல்லை. அதுதான் இதுக்கான பதில். நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதிலாங்க நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு வைங்க, இல்லைனா நம்மளுடைய வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் உங்களுடைய பேர் ஊர் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். நிறைய பேர் அந்த டவுட்டை திரும்ப திரும்ப கேட்குறாங்க, இந்த கேள்விகள்லாம் எதில் அனுப்புறது எதில் அனுப்புறேன். நம்ம வீடியோ கீழேயே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதிலே நீங்கள் அனுப்பலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம்.